ஹாய் வணக்கம், வெல்கம் டு கலாட்டா பிங்க். நான் டாக்டர் பிருந்தா ஆனந்த், ஃபிசியோதெரபிஸ்ட், கிளினிக்கல் எஸ்தெட்டீஷியன் படப்பை. இன்றைக்கி எபிசோடில் உமன் அவங்களோட பிரெஸ்ட் சைஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸசைசஸ் நம்ம பார்க்க போகிறோம். Rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. Breast அப்படின்றது உமனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த், அவங்களுடைய பியூபர்ட்டி, லாக்டேஷன், மெனோபாஸ்ன்னு சொல்லிட்டு ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பிரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல. பட் ஸ்மாலர் பிரெஸ்ட் இருக்கவங்களுக்கு லார்ஜர் பிரெஸ்ட் தான் வந்து ஒரு அட்ராக்டிவ் காஸ்மெட்டிக் அசெட்டாக பார்ப்பாங்க. பட் லார்ஜர் பிரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால என்னென்ன டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது. அவங்க சாதாரணமாக ஒரு ஃபிட்டான ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னா கூட அது வந்து ஒரு அன்வான்ட் அட்டென்ஷனை கிராப் பண்ணும், அதுவே அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து அதிகமான ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இல்லை பேக் பெயின் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்காக நிறைய பேர் பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிக்கு கூட போகிறாங்க. பட் அந்த அளவுக்கு சர்ஜரி போகிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு சில சிம்பிள் எக்ஸசைசஸ் நீங்கள் கிராஜுவலாக ஒரு 2-3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வீட்லேயே ஈஸியாக நீங்கள் உங்களுடைய பிரெஸ்ட் சைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து வால் புஷ்அப். இதுக்கு நீங்கள் வாலை ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க. உங்களுடைய ஹேண்ட்ஸை வந்து ஷோல்டர் லெவலில் வாலில் எடுத்து வச்சுக்கணும். உங்களோட ஃபீட் வந்து 1 ஃபீட் அவே ஃப்ரம் த வால் இருக்கணும். இப்போ உங்களோட ஆர்ம்ஸை பெண்ட் பண்ணி ஃபார்வர்டாக லீன் பண்ணி புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எல்போஸை பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினர் லெவலுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஷோல்டர்ஸில், உங்களுடைய பிரெஸ்டில் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மேக் ஷுர் உங்களுடைய பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிரெஸ்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து டம்பிள் சைட் ரைஸ். இதுக்கு நீங்கள் ஒரு 2 டம்பிள் வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த டம்பிளை வந்து உங்கள் சைட் ஆஃப் த தைஸில் வச்சுக்க போகிறீங்க. இப்போது உங்களோட ஆர்மை வந்து ஒரு 90 டிகிரிக்கு லிஃப்ட் பண்ண போகிறீங்க. 90 டிகிரி அப்படின்றது உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு வரும். ஒரு வி ஷேப்புக்கு கொண்டு போயிட்டு உங்கள் ஷோல்டர் லெவலில் அப்படியே ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே சைட் ஆஃப் த தைல கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் லெவலை தாண்டி போகக்கூடாது. கரெக்டாக ஷோல்டர் லெவலில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரெஸ்டில் அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். நீங்கள் மேலேயோ இல்லை சைட்லேயோ கொண்டு போகும்பொழுது உங்களுக்கு ஷோல்டர் லெவலில் மட்டும்தான் அந்த ப்ரெஷர் போகும். ஸோ கரெக்டாக ஷோல்டர் லெவலில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்ட்டோட கப் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள்கிட்ட டம்பல் இல்லைன்னா கூட நீங்கள் 2 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம ஒரு 10 ரெப்படேஷன் வரைக்கும் பண்ணிவிட்டு கிராஜுவலாக 15-20 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து ஷோல்டர் ஷ்ரக். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. ஏதாவது ஒரு 1 kg வெயிட் வந்து டம்பிள் அப்படி இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டில் 2 பக்கமும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஷோல்டரை வந்து நல்லா ஸ்ட்ரக் பண்ணி, அதாவது அப்வர்ட் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் உங்களுடைய இயர் லோபை டச் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் பொசிஷனுக்கு வரப்போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 10-15 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் உங்களுடைய கப் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த எக்ஸசைஸ் வந்து கப் சைஸை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பர் பேக் மசில்ஸை, ஷோல்டர் அண்ட் நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய போஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். யூஸ்வலாக லார்ஜர் பிரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஷோல்டர் நெக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு போஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ரெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். Thank you.
நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து அப்ரைட் ரோஸ். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. உங்களுடைய ஃபீட் வந்து ஷோல்டர் அப்பார்ட் இருக்கணும். ஒரு ரெண்டு டம்பலை கையில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டம்பலை வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த தை கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுடைய ஹேண்டையும் எல்போவையும் புல் பண்ணி ஆம்பிட் ரேஞ்சுக்கு உங்களுடைய டம்பலை கொண்டு போக போகிறீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய எல்போஸ் வந்து உங்களுடைய ஹேண்ட்ஸை விட கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கணும். அதோட உங்களுடைய பாடி வந்து அப்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய அப்பர் பாடி மசில்ஸை டார்கெட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரெஸ்ட்டை டோன் பண்ணி கப் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கப்பல் ஆஃப் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண பிறகு திரும்பவும் உங்களுடைய டம்பலை ஃப்ரண்ட் தைக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் அந்த எக்ஸசைஸை வந்து நம்ம ஒரு 10-15 டைம்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரே ஒரு மசில் குரூப்பை டார்கெட் பண்ணியும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ பிரெஸ்ட்டு டோன் அப் ஆகும் அப்படின்றத விட உங்களுடைய ஷோல்டர், பேக் எல்லாமே வந்து டோன் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து செஸ்ட் ஃப்ளை. இதுக்கு ஃப்ளாட்டாக ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. உங்களுடைய நீஸை வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய போத் ஹேண்ட்ஸையும் ஹேண்ட்ஸ்லேயும் ஒரு டம்பல் வச்சுட்டு இப்போ அதை சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க. இப்போ உங்களுடைய ஆர்ம்ஸை லிஃப்ட் பண்ணி சென்டர் ஆஃப் த செஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் டு பொசிஷன் வர போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து ஒரு 10-50 டைம்ஸ் வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் உங்களுடைய பிரெஸ்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதோட உங்களோட ஆம்பிட்டோட ஃபேட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதும் ஒரு சின்ன வெயிட் வச்சு பண்ணும்பொழுது அந்த எக்ஸசைஸ் வந்து இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டம்பல் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணி ஏதாவது ஒரு 1 kg வெயிட்டை ஹோல்ட் பண்ணி கூட இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். வெயிட் ஹோல்ட் பண்ணும்போது ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலான வெயிட் இருக்கணும். 1 kg ஒரு ஹேண்டில் இருக்குன்னா இன்னொரு சைட்லேயும் 1 kg இருக்கணும். ஸோ வெயிட் டிஃப்ரெண்ட் வரக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ ஈக்குவல் வெயிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து டம்பல் பேக் புல்லோவர். இதுக்கு கீழே ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. ரெண்டு டம்பல் அப்படி இல்லைன்னா ஒரு 1 kg வாட்டர் பாட்டில் ஈச் ஹேண்ட்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நீஸை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி உங்களுடைய செஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஸ்லோவாக இதை லிஃப்ட் பண்ணி உங்களை பேக் ஆஃப் ஹெட்டுக்கு கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு கீழே ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பவும் பேக் டு பொசிஷன் வந்து இந்த மூமெண்ட்டை திரும்ப ஒரு 4-8 டைம்ஸ் வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய எல்போஸ் வந்து பெண்ட் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம பஸ் சைஸ் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது நம்ம பிரெஸ்ட்டு ரொம்ப சாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரெஸ்ட் லிஃப்ட் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒரு 4-8 டைம்ஸ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக நீங்கள் வந்து ஒரு 15-20 டைம்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸசைஸை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ பஸ் சைஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் உங்களுடைய பிரெஸ்ட் ஃபர்ம் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் தான். இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்கள் அட்லீஸ்ட் 3 weeks அது ஃபாலோ பண்ணி பார்க்கணும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரதுக்கு. எல்லாருமே ஒரு 1 week ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. ஸோ எந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் மினிமம் 1 month ஆகுது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறதோட க்ளீன் ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதிகமான ப்ராசஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, சுகரி ஃபுட்ஸ், அதிக சால்ட் எடுத்துக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு அதிகமாக பிரெஸ்ட்டில் வெயிட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதோட இந்த எக்ஸசைஸையும் ஃபாலோ
பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பஸ் சைஸ் கிடைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கலாட்டா பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கலாட்டா பிங்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.